அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லாதீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ஒரு அப்படி நல்ல அப்ளிகேஷன். எப்படின்னா, நம்ம சாதா பேசுகிறத அது வந்து ரேப் சாங்காக கன்வெர்ட் பண்ணி மியூசிக்கோடு நம்ம கொடுக்குது. கேட்கறது கொஞ்சம் என்ஜாய் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதான் மக்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறோம். இந்த ஆட்டோ ரேப் பற்றியில் கீழே ஆக லாஸ்டாக கீழே சேவ் போகிற இதில் ஆட்டோ ரேப் இந்த அப்ளிகேஷன் தான் அது. இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு நான் பேசுனதை கன்வெர்ட் பண்ணி சாங்காக அது இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் வந்து இது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கனால அதை போய் ப்ளே பண்ண முடியாது. நான் ஓப்பன் பண்ணி எப்படின்னு காட்டுறேன் அந்த இது எப்படி பண்ணணும்னு. ஆனால் வந்து நான் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாது. பண்ணனா வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கிறனால அது வந்து வேலை செய்யாது. இப்போ நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி கேள்விப்பட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னாக்கா? நான் விஷயமா கேட்டதான், ஹலோ அஸ்லாம் வலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, குரூப் என்ன அமைதியாக இருக்குது, இந்த மாதிரி பேசினது தான் அது வந்து அப்படியே மியூசிக்கோட ரேப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் எப்படின்னு பார்க்குறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் அதில் உள்ள மற்றபடியான உள்ள இப்போ ரெண்டு சாங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து பேட் வெர்ஷனில் இருக்குது. அது மற்றலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட அதில் உள்ள ஆப்ஸ் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா கூட அது வந்து இது பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணும்போது மட்டும் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கலாம். என்னென்னா ஒரு யூசர்நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி சொல்லணும். நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்தாவே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த இதான் அது. இந்த மேலே இருக்கிறது ஷோ மீண்டு நான் அதை டச் பண்ணுறேன். ஷோ மீ டச் பண்ணால் பாருங்கள் காட்டுது மந்த்துக்கு எவ்வளோது, இயருக்கு எவ்வளோது அப்படின்ட்டு. இது அதெல்லாம் இல்லை, நீங்கள் காசு கொடுக்க வேணாம் அப்படின்னா கீழே இருக்க பதிலாக இயன் ஃப்ரீ பிளேயர்ஸ் இதை எடுத்து இதை வந்து நீங்கள் அதில் உள்ள ஆப்ஸ்லாம் காட்டுப்போ நெட்டு வேணும் உங்களுக்கு. இது யூஸ் பண்ணும்போது நெட் இருக்கணும். இது பதிலாக இதெல்லாம் வந்து கேம்ஸ் தான். இந்த கேம்லாம் நீங்கள் விளையாடணும். இதெல்லாம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோஞ்சிட்டு கொடுத்த கேமத்தில் கிடைக்கும், அதை வச்சு கூட நீங்கள் மற்ற அடிஷ்னலாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். எப்படின்னா இதுதான் அந்த சாங்ஸு இது பாருங்கள். இதெல்லாம் ராப் சாங்கு, மியூசிக் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் ஃப்ரீ கொடுத்துருக்கேன் பாருங்கள், மற்றதெல்லாம் வந்து இதில் தான் வரும். அப்போ இப்போ எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாங்ஸ் பாருங்கள் ப்ளே ஆகுதா, இப்படிதான் ப்ளே ஆகும். இந்த ரெண்டாவது பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளே ஆயிரும். இது செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ரெட் கலரில் இந்த அதில் இப்போ வந்து டால்க்குன்னு இருக்கிறதுல இந்த டால்க்கு நாங்கள் டச் பண்ணதோட நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ண சொல்லி ஒரு அந்த ரெட்டு பட்டன் வந்துடும். அதை டச் பண்ணதோட நீங்கள் பேச பேச இது எவ்வளோ அங்கே ஒரு ஓடிட்டே இருக்கும், சாங்ஸ் கீழே போயிட்டே இருக்கும். நீங்கள் பேசிகிட்டே இருக்க வேண்டிய இது சும்மா சாதா பேசுகிற மாதிரி பேச வேண்டியதான். பேசி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து இப்போ பாருங்களேன், நான் அந்த டால்க்கு டச் பண்ணுறேன். ஆனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் ஆகாது, ஏன்னா எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கனால இது ரெக்கார்ட் ஆகாது. நம்ம அந்த ரெட் கலர் டச் பண்ணதோடைய வந்து அது அந்த வேவ்ஸ் என்னது அந்த அலை மியூசிக்கோடைய இது அந்த சிம்பிள் மேலே வந்துட்டுருக்கும். அப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்க வேண்டாம். பேசிட்டு நீங்கள் கொஞ்சம் பேசினா போதும் அப்படின்னா எனக்கு அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணதோட அது வந்து கன்வெர்ட் ஆகும், அந்த நம்ம பேசுனது வந்து கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேலே கீழே ரெண்டு ஆப்ஷன், ஏதாவது ஏதாவது டச் பண்ணாலும் அந்த பாட்டு வந்து நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமா, வாட்ஸ்அப்லேயோ இல்லை எதுலையோ ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணதோட அவங்களுக்கு வந்து ஒரு லிங்க்காக தான் போகும். டைரெக்டாக வாய்ஸாக போகாமல் லிங்க்காக போகும். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அந்த நம்ம பேசுனது வந்து ப்ளே ஆகும், நல்லாயிருக்கும். அது நான் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் வெப் மூலம் அதை பண்ணதில் நான் வந்து டவுன்லோட் மெலாஜிலேருந்து அந்த வாய்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி காட்டினேன். நல்லாயிருக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.